எனது அன்பு நேயர்களே, வணக்கம். சூரியன் சிம்ம ராசிக்குள் பிரவேசிக்கக்கூடிய அந்த காலம்தான் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாதத்திலே ஆவணி மாதமாக வருகிறது. இந்த வருடத்திலே 17 ஆகஸ்ட் 2022 அன்று ஆவணி மாதம் துவக்கம். ஆவணி என்பது மாதங்களிலே அற்புதமான மாதம். இந்த மாதத்திலே தெய்வ வழிபாடு, பித்ருக்கள் வழிபாடு என்பது மிகப்பெரிய பலன்களையெல்லாம் நமக்கு தரும். இந்த மாதத்திலே சூரியன், ஆத்மகாரகன் என்று சொல்லப்படக்கூடிய சூரியன், ராசி கட்டத்திலே 5ஆம் இடத்திலே, அதாவது காலபுருஷ தத்துவத்திலே 5ஆம் இடத்திலே வந்து ஆட்சியிலே அமரக்கூடிய சூரியன் எப்பேற்பட்ட பலன்களையெல்லாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தருவார் என்பதை பற்றி பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். சூரியன் ஆத்மகாரகன், ஆத்மாவிற்கு அவர்தான் மிக முக்கியமானவர். அவர் அது மட்டுமல்ல, நம்முடைய கண்களுக்கு, நம்முடைய கண்களின் ஒளிக்கு, கண் பார்வைக்கு அவர் மிக முக்கியமானவர். ஆகையினால்தான் அதிகாலையிலே எழுந்து எல்லா ராசிக்காரர்களும், லோகமே, லோகத்தில் உள்ள உயிரினங்கள் எல்லாம் சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் செய்வது என்பது அதிகாலை வேளையிலே நான் சொல்கிறேன். அதற்காக உச்சி வேளையிலே சூரியனை நமஸ்காரம் செய்தால் சூரியன் கண்ணில் உள்ள இருக்கக்கூடிய விழித்திரையை சற்று பாதிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆகையினாலே கிரகங்களினுடைய அனுகிரகம் என்பது அதற்கேற்ற நேரத்திலே தான் நீங்கள் செய்ய வேண்டும். அதிகாலையிலே சூரியோதயத்திற்கு முன்பு எழுந்து சூரியன் உதிக்கக்கூடிய நேரம், அந்த இளஞ்சூடு இருக்கும் அல்லவா, அது மிக மிக தேவை கண்ணுக்கு, உயிரினுடைய ஓட்டத்திற்கும் கண்ணினுடைய பார்வைக்கும். ஒளி பொறிந்த கண்ணினாய் வா 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 என்ற பாடலை கேட்டிருப்பீர்கள். ஆகையினாலே கண்ணிலே ஒளி குறைந்தால் பார்வை குறையும். அப்படிப்பட்ட பார்வைக்கு அதிபதியாகவும் அவர்தான் இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒருவருடைய புகழுக்கும், ஒருவருடைய புகழின் உச்சி, அவர் அடையக்கூடிய மதிப்பு, கௌரவம், தந்தையின் வழி, தந்தை வழி செல்வம், தந்தையை பற்றி நாம் சொல்ல வேண்டுமென்றால் சூரியனை பார்க்க வேண்டும். ஒருவருடைய உலகம் தரக்கூடிய அவர்களுக்கான மதிப்பு, இவை எல்லாவற்றிற்கும் முக்கியமாக இருப்பவர் சூரியன். சூரியன் பொதுவாக உங்களுடைய ராசியிலே, உங்களுடைய ஜாதக கட்டத்திலே 10ஆம் இடத்திலே அமர்ந்திருந்தால் மிகச் சிறப்பான பலன்களை எல்லாம் தருவார் உங்களுடைய சுய ஜாதகத்திலே. இப்போது உலகத்தில் சூரியன் 5ஆம் இடமாக இருக்கக்கூடிய காலபுருஷ தத்துவத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு வரக்கூடிய சமயம் ஆவணி மாதம். இது தட்சிணாயன புண்ணிய காலத்தின் 2வது மாத துவக்கம். ஆகையினாலே மாத ஆரம்பத்திலேயே இந்த மாத ஆரம்பத்திற்கான பூஜை செய்வது மிக முக்கியம். அடுத்ததாக சொல்ல போவோமேனால், சூரியனுக்கு நட்பு என்று சொன்னோம், சந்திரன், செவ்வாய், குரு மூன்றும் இயற்கையாகவே அவருக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள். சரி, இப்போது எந்த ராசிக்கெல்லாம் அதிர்ஷ்டம் உதயமாகிறது என்று சொல்கிறேன் என்று சொல்ல வேண்டும் அல்லவா. மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திலே அதிர்ஷ்டம் உதயமாகிறது. நிச்சயமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பல வகைகளிலே வரும். சிம்ம ராசியின் மீது செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை இருக்கிறது. ஆகையினால் கூடுதல் ஆற்றல் பெறக்கூடிய அமைப்பு மேஷ ராசிக்காரர்களுடைய காதல் விஷயங்களிலே வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு. குழந்தைகள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய கல்வி, நீங்கள் கல்வி கற்கக்கூடிய காலத்தில் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கான கல்வியெல்லாம் சிறப்பாக அமையக்கூடிய அருமையான மாதமாக அமைகிறது. ஆகையினால் மேஷராசி அன்பர்களுக்கு இது பல வகைகளிலே நட்பை தரக்கூடிய, பண்பை தரக்கூடிய, பாசத்தை தரக்கூடிய, மாணவர்களுக்கு உயர்வை தரக்கூடிய, செல்வ செழிப்பையும் லாபங்களையும் தரக்கூடிய மாதமாக அமையும். மேஷராசிக்காரர்கள், யாருக்கும் பணம் மட்டும் கடனாக கொடுக்காதீர்கள், கொடுத்தால் தானமாக கொடுத்து விடுங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்திலே வந்து அமரக்கூடிய இந்த ஆட்சி பெற்ற சூரியன் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் அதிகப்படியான வெற்றிகளை அள்ளித்தரக்கூடிய அமைப்பு. ஆகையினாலே இந்த நேரத்தில் உங்களுக்கு சகோதர வழியிலே உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் அல்லது உங்களுக்கு வியாபாரத்திலே அடிக்கடி உங்களுக்கு உதவிகளை செய்யக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் உங்களுக்கு அதிகப்படியான உதவிகளை செய்வதற்கான அற்புத மாதமாக இருக்கிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டங்கள் பல இந்த ஆவணி மாதத்திலே காத்திருக்கிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெறுவது என்பது நீங்கள் மற்ற கிரகணங்களை பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய நேர்மறையான சிந்தனை ஆற்றல், அவற்றிலே இப்போது செவ்வாயினுடைய அந்த பார்வை என்பதும் ஆற்றலை அதிகப்படுத்தும். ஆகையினாலே நீங்கள் நினைத்த விஷயத்திலே சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அது எப்படியானாலும் அந்த விஷயம் உங்களுக்கு கைகூடக்கூடிய அமைப்பாக இருக்கும்.
திருமணமானவர்களுக்கு இந்த நேரத்திலே இல்லறத்திலே சுகம் கூடக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆகையினாலே அது நல்ல விஷயமாக அமையும். சம்பளம் உங்களுக்கு வேலையிலே இருப்பவர்களுக்கு சம்பளம் கூடும். இந்த நேரத்தில் எதிர்பார்த்த விஷயத்தை எதிர்பார்த்தது போல் உங்களுக்கு நடந்து உங்களுக்கு சமுதாய அந்தஸ்தும் மதிப்பும் கூடுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகளை தரக்கூடியது ஆவணி சுபக்ரது மாதம். துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் லாபஸ்தானத்திலே அமர்வது என்பது உங்களுக்கு லாபங்களை நீங்கள் நிர்ணயித்த வகையிலே பெறக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. அதே சமயத்திலே சூரியனுடைய பார்வை ஐந்தாம் இடத்திலே உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு புகழடைவது, மதிப்பெண்கள் அதிகமாக பெறுவது, இல்லை என்றால் போட்டித் தேர்வுகளிலே வெற்றி பெறுவதற்கு இந்த மாதம் மிக அருமையான அனுகூல பலன்களையெல்லாம் தரக்கூடிய அமைப்பை தருகிறது. அதன் காரணமாக உங்களுக்கு அருமையான பலன்களை பெற உங்களுடைய குழந்தைகளும் அதிகமாக சற்று உழைக்க வேண்டிய காலம். ஆகையினால் இந்த மாதத்திலே துலாம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாத பெயர்ச்சி சூரியனுடைய பெயர்ச்சி லாபகரமாக அமையும். நிலம் வாகனம் சார்ந்த விஷயங்களிலே உங்களுடைய முயற்சி துலாம் ராசிக்காரர்கள் முயற்சி வெற்றியை தரும். கையிலே அது பணமாக லாப பணமாக வரக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கிறது. ஆகையினாலே ஏதேனும் தடைப்பட்டு இருந்த நில விற்பனையோ வாகன விற்பனையோ அல்லது காவல் சார்ந்த விஷயங்கள் இது போன்ற பணிகளிலே ஏதேனும் தடை இருந்தால் அதில் வெற்றி பெறுவதற்கு இது மிக அற்புதமான மாதம் ஆவணி சுபக்ரது மாதம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவியிடையே மனக்கசப்பு வராமல் பார்த்து கொண்டால் போதும். நிச்சயமாக இந்த மாதத்திலே உங்களுக்கு வீடு சார்ந்த நிலம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு, வீடு நிலம் சார்ந்த தொழில் தரகு தொழிலிலே ஒருவேளை இருக்கிறீர்கள், ரியல் எஸ்டேட் ஆஃபீஸிலே வேலை செய்கிறீர்கள் அல்லது ரியல் எஸ்டேட் தொழிலிலே ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்றால் அருமையான பலன்கள் எல்லாம் இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. நிலம் சார்ந்த யோகம் என்பது அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. அதன் காரணமாக உங்கள் கையிலே பணம் வந்து தங்கக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயம் உண்டு. ஆகையினால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அற்புத பலன்களையெல்லாம் அள்ளித்தரக்கூடிய மாதமாக இருக்கிறது. இதன் மூலமாக உங்கள் இல்லத்திலே நீங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் நினைத்தபடி உருவாக்கி கொள்ளலாம். அதே சமயத்தில் கணவன் மனைவி அல்லது பார்ட்னர்களிடையே விட்டு கொடுத்து சென்றால் மட்டுமே இந்த லாபமானது வரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு சூரியன் ஒன்பதாம் இடத்திலே ஆட்சி பெறுவது என்பது உங்களுடைய தந்தை வழியிலே இருக்கக்கூடிய அந்த பாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். மற்றபடி உங்களுக்கு வர வேண்டிய எந்த விதமான பாக்கிய விஷயங்கள், அதாவது உங்களுக்கு வர வேண்டும் என்று எதை நினைத்து நீங்கள் முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி தடையே இல்லாமல் வெற்றி பெறுவதற்கு கிரக நிலைகள் அற்புதமாக உங்களுக்கு வழிவகை செய்கிறது. ஆகையினால் ஏதேனும் தடைபட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் இருந்தால், உங்கள் வேலையிலே ஒரு ப்ரொமோஷன் வர வேண்டும், அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேலையை மாறிக்கொள்ள வேண்டும் நினைக்கிறீர்களா, நிச்சயமாக அது இந்த காலத்திலே நீங்கள் நினைத்தது போல் அதை அமைத்து கொள்ளலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பணம் கையிலே தங்குமா என்றால் ஏதேனும் இல்லறத்திற்கு செலவு செய்ய வேண்டிய நேரம் இருக்கும், பிள்ளைகளுக்கு செலவு செய்ய வேண்டிய காலமாக இருக்கும். ஆகையினால் பணம் வரக்கூடிய பணம் கையில் தங்க வேண்டும் என்றால் மேலும் முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டும். அந்த முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு இந்த சூரியன் சிம்மத்தில் இருக்கக்கூடிய ஆவணி மாதம் உங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. ஆகையினாலே எந்த விஷயமானாலும் முயற்சி எடுங்கள். மாணவர்களாக இருந்தால் கல்வியில் முன்னேற, வேலை தேடுபவர்கள் என்றால் வேலைக்கு பல இடங்களிலே அப்ளிகேஷன் போடுவதிலே அதன் மூலமாக ஒரு வெற்றியை பெற்றுவிட முடியும். இப்படி ஒவ்வொருவரும் வியாபாரம் என்றால் அது சார்ந்த முயற்சி எடுங்கள். முயற்சி வெற்றியை தரும். அந்த முயற்சிகள் பாக்கியமாக அமைந்து உங்களுக்கு நன்மையையும் அனுகூலத்தையும் தரும். மகர ராசிக்காரர்களுக்கு சூரியன் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த நிலை, அவர் அங்கே ஆட்சி பெறக்கூடிய நிலையிலே அந்த பார்வையானது உங்களுடைய இரண்டாம் இடத்தின் மீது இருக்கிறது. அப்படி என்றால் உங்களுக்கு வர வேண்டிய பணத்தின் மீது அதிகப்படியான தாக்கத்தை, அதாவது உங்களுக்கு வர வேண்டியது எப்படியாவது பேசியோ அல்லது ஒரு அழுத்தத்தை தந்தோ வாங்கி கொள்ள முயற்சி செய்தீர்கள் என்றால் அஷ்டமாதிபதி கஷ்டம்தான் தருவார் என்றல்ல, இதுமாரி நேரத்திலே நல்லதையும் அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு செய்துவிடக்கூடிய அமைப்பு இருக்கும். உங்களுக்கு குழந்தைகள் வழியாக செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு, அதே சமயத்தில் லாபமும் கூட நில யோகங்கள் மூலமாக வரக்கூடிய அமைப்பு. ஆகையினாலே நிச்சயமாக நிலம் வழியாக ஏதேனும் லாபம் வர வேண்டும் என்றால் அதிலே முயற்சி செய்யுங்கள், வெற்றி கிடைக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வேலை இடத்திலே சற்று கவனமாக இருக்க வேண்டும். பார்ட்னர்கள் மூலமாக ஆதாயங்கள் இருக்கும்,
கணவன் மனைவி, அதாவது உங்களுடைய இல்லறத்திலே நீங்கள் கணவனாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு கும்பராசி என்றால் மனைவியின் மூலமாக அனுகூல பலன்கள், மனைவிக்கு கும்பராசி என்றால் கணவன் மூலமாக, கணவனுடைய ஒத்துழைப்பு மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. வேலை மாற்றம் என்பது இருக்கும், டிரான்ஸ்ஃபர் என்பது அதாவது ஒரு இடம் மாறுதல் என்பது நிச்சயமாக அமையப்பெறக்கூடிய காலமாக இருக்கிறது. ஆகையினால் வரக்கூடிய வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்தி கொள்ள ஏதுவாக உங்களுடைய மனநிலையை தயார் செய்து கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் சென்று அங்கு மறையக்கூடிய சூரியன் அங்கு ஆட்சி பெறக்கூடிய நிலை, இந்த நிலையிலே உங்களுக்கு கடன் இல்லாத ஒரு நிலையை மாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதை பயன்படுத்தி கடன்களை எல்லாம் குறைத்து கொள்ளலாம், இல்லை என்றால் கடன் இல்லாத நிலைக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் தரும். எதிரிகள் அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் கடன் இவற்றையெல்லாம் தீர்ப்பதற்கான வழி வகைகளை காட்டக்கூடிய மாதமாக இருக்கும். ஆகையினால் அப்படி வரக்கூடிய வாய்ப்புகளை அறிந்து பயன்படுத்தி கொள்வது நல்லது. சூரியன் அனைத்து ராசிகளுக்குமே ஏதோ ஒரு வகையிலே நல்லதும், சில இடங்களில் மட்டும் சில விதமான தடை அல்லது தடங்கல்களை தரக்கூடிய அமைப்பு இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒவ்வொரு ராசிக்கும் வரக்கூடிய மாதங்களிற்கான பலன்களும் தொடர் கிரகங்களினுடைய மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளையும் உங்களுக்கு கணித்து தந்து கொண்டிருக்கிறேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நன்றி. ப்ளீஸ் டூ சப்போர்ட் பை லைக், ஷேர் அண்ட் கமெண்டிங். Subscribe and press the bell button for future videos. Thanks for watching.